அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஹைர் எஜுகேஷன் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் கல்லூரிகளில் ஆசிரியர்களுக்கான காலி இடங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தமிழகத்தில் புதிதாக பத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் துவக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது உயர்கல்வி துறைகளுக்கான அறிவிப்புகள் மாநிலத்தில் உயர்கல்வி சென்றடையாத பகுதிகளுக்கும் அடுத்த பத்து ஆண்டுகளில் உயர்கல்வி நிறுவனங்கள் விரிவுபடுத்தப்படும் புதிதாக பத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் துவக்கப்படும் தமிழகத்தில் உள்ள நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மட்டுமே தேசிய உயர்கல்வி நிறுவனத்துக்கான தரவரிசை பட்டியலில் முதல் நூறு இடங்களுக்குள் இடம் பிடிக்கின்றன மேலும் கல்லூரிகளின் தரம் உயர்த்தப்பட்டு தரநிலையை எட்டுவதற்கு முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படும் கல்லூரிகளில் ஆசிரியர்களுக்கான காலியிடங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கற்றல் மேலாண்மை அமைப்பு மற்றும் நிறுவன திட்டமிடுதலுக்கான சாஃப்ட்வேர் அனைத்து உயர் கல்வி நிறுவனங்களிலும் அமைக்கும் திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனைத்து கல்லூரிகளின் பாடப்பிரிவுகள் மறுசீரமைக்கப்படும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பத்து கோடி ரூபாயில் ஸ்மார்ட் வகு வகுப்பறைகள் துவக்கப்படும் நான்கு அரசு இன்ஜினியரிங் கல்லூரிகளில் கூடுதல் மாணவர் விடுதிகள் கட்டப்படும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான இணைப்பு அந்தஸ்து வழங்கும் பல்கலைக்கழகமாக மாற்ற அரசு உத்தரவிட்டுள்ளது இது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் நிதி நேரடிக்கை சமாளிக்க உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்